வணக்கம் அன்பிற்கினிய விகடன் நேயர்களே, வணக்கம். எங்க திரும்பினாலும் இந்த கொரோனா தான் ஒட்டுமொத்தமான மக்களையும் அச்சத்துல ஆழ்த்திக்கிட்டே இருக்கு. அத்தியாவசிய பொருட்கள் வாங்கறதுக்காக நீங்க வெளியே போனாலும் சரி, மறக்காம மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு தொடர்ந்து நம்முடைய இந்திய அரசு வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. வீட்டுல இருக்கப்பவும் மாஸ்க் போட மறந்துடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரதமர் மோடி மக்கள்கிட்ட உரையாற்றும் பொழுது கூட தன்னுடைய மேல் துண்டியை மாஸ்காக போட்டுக்கிட்டாரு. மே 3 வரைக்கும் ஊரடங்கி நீட்டிப்பு செஞ்சுருக்காரு. அந்த அளவுக்கு மாஸ்கை எல்லோரும் முக்கியமான ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன மாஸ்கில் அப்படி என்னங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் சிலர் கேட்குறாங்க. உண்மையிலேயே இந்த மாஸ்க் மட்டும் நம்ம போடலைன்னா இந்த கொரோனாவால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை இதை விட அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள். நீங்கள் நம்பலைனாலும் அதுதாங்க நெசம். சரி, அப்படி என்னங்க இந்த மாஸ்க்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, என்ன இப்படி கேக்குறீங்க? இந்த மாஸ்க்கு 400 கால மாசான வரலாறு இருக்கு அப்படிங்கிறாங்க இது குறித்து ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள். அந்த மாசான வரலாறு தான் அந்த சுவாரஸ்யமான முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்கள் நிறைந்த அந்த வரலாறு தான் இன்றைக்கு நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். வாசனை தடுப்பு முகக்கவசங்கள் வரலாறுல அப்படியே நம்ம பின்னோக்கி போவோங்க. 1720 அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உலகம் முழுக்கவே பீப்போனிக் பிளேக் அப்படிங்கிற ஒரு நோய், அந்த நோய் வந்து பரவிட்டே இருந்ததுங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த ஓவியங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா மக்கள் மூக்கையும் வாயையும் முழுசாக மூடி இருக்கிற மாதிரி நிறைய ஓவியங்கள்லாம் இருந்தது. எதுக்கு இந்த மாதிரியே வந்து ஓவியம் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு சந்தேகம். உண்மையிலேயே இந்த நோய் வந்து பார்த்தோம்னா எலிக்கடியின் மூலமாக பரவுது. அப்போ மக்கள் அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் இப்படி ஓவியம் வரைஞ்சாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை அப்படிங்கிறாங்க. லிண்டரிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முகக்கவசம் மாஸ்க் குறித்த மிகப்பெரிய ஆய்வாளர் ஸ்காட்லாண்டில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்காரு. அவர் ஒரு ஆய்வு செய்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நிலத்திலேருந்து நச்சு கலந்த வாயுக்கள் எல்லாமே அப்படியே வெளியேறும். அதுதான் வெளியேறி அப்படியே காற்றுல பரவி நம்மளையும் தாக்கிடும். இதுலேருந்து நம்ம தற்காத்துக்கணும், அதுக்காக இப்படி வந்துட்டு மூக்கையும் வாயும் சேர்த்து வச்சு கட்டிக்கணும் அப்படின்னு மக்கள் அந்த மாதிரியான முறையை அப்போ பின்பற்றினாங்களாம்மா. அதாவது மற்றவங்ககிட்ட இருந்து இந்த நோய் வந்து தொற்று நம்மளை தொற்றிக்கும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் இப்படி பண்ணல, இந்த வாயுக்களால் பாதிப்பாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி மூக்கையும் வாயும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாரு ஆய்வாளரான லிண்ட்ரிஸ். சரி, அப்படியே இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நம்ம வரலாற்றை பார்ப்போங்க. கிபி 1600 இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஐரோப்பிய சமூகத்தில் இருக்கிற ஓவியங்கள் பார்த்தோம்னா பறவை மாதிரி நீளமான மூக்கு இருக்கிற மாதிரி முகக்கவசம் போட்டிருக்கிற மாதிரி நிறைய ஓவியங்கள்லாம் தென்படுது. என்ன என்ன காரணத்துக்காக இப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு அப்படியே ஆய்வுகளை மேற்கொண்டா, அந்த காலகட்டத்தில் பிளேக் இந்த நோய் வந்து பரவலாக இருந்தது. அதனால் மக்கள் வந்து பலர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு நோயாளிகள், அதாவது பல நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க போகிறாங்க. சிகிச்சை அளிக்க போகிறப்ப இந்த நோயினால் மிகப்பெரிய துர்நாற்றம் வீசுதுங்க. இதுலேருந்து தற்காத்துக்கணும், அதாவது எவ்வளோ நேரம் தான் இந்த நாற்றத்திலே வந்து வேலை செய்கிறது. அப்போ மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பறவை மூக்கு போல இருக்கிற ஒரு முகக்கவசத்தை செஞ்சு அதை மாட்டிக்கிட்டு நோயாளிகளுக்கெல்லாம் சிகிச்சை அளித்தாங்க. ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த துர்நாற்றத்தால் தான் இந்த பிளேக் நோய் வந்து பரவிக்கிட்டே இருக்குது, அப்போ இதுலேருந்து தற்காத்துக்குன்னா இப்படியான முகக்கவசம் போட்டுக்கிட்டால் தற்காத்துக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 19 வரைக்குமே இதுதாங்க நிலைமையாக இருந்தது. அதன் பிறகு 1870 பாக்டீரியா தான் காரணம் அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் கண்டறிஞ்சாங்க. அதன் பிறகுதான் மக்கள்கிட்ட இருந்த அந்த மூட நம்பிக்கைகள்லாம் விலகி விஞ்ஞானபூர்வமான அந்த காரணத்தையும் மக்கள் புரிஞ்சிக்க தொடங்கினாங்க. முதல் மாடர்ன் மாஸ்க், அதாவது முதல் மாடர்ன் முகக்கவசம் 1910 இருக்குங்க. இப்போ இருக்கிற வடசீனா, அதாவது அப்போ வந்து மஞ்சூரியா அப்படிங்கிற அந்த ஏரியா, அங்கே ஒரு மோசமான பிளேக் நோய் வந்து பரவுனதுங்க. கொரோனாலாம் என்னங்க, இதை விட மிக மோசமான அளவில் கொடூரமான ஒரு நோயாக இருந்தது. இது குறித்த ஆய்வாளர் லிண்ட்ரிஸ் அவர் சொல்கிறப்ப, இந்த நோய் தாக்கிடுச்சுன்னா இந்த அறிகுறி தென்பட்டு 48 மணி நேரத்தில் அந்த நோயாளி இறந்துருவார்.
முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்க 100 விழுக்காடு மரணத்தை தழுவிடுறாங்க. அந்தளவுக்கு மிக கொடூரமான ஒரு கொள்ளை நோயாக இருந்தது அப்படின்னு ஆய்வாளர் சுட்டி காட்டுறாரு. கேட்கவே அப்படியே பயமாக இருக்குது. இவ்வளோ மோசமான இந்த கொள்ளை நோய் அப்படியே பக்கத்தில் இருந்த ரஷ்யாவுக்கும் பரவிடுச்சுங்க. உடனே ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் பயங்கரமான சண்டையாயிடுச்சு. அவங்கக்கிட்ட இருந்த அவங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருந்த அந்த உறவும் முறிய தொடங்கிச்சு. உங்களால தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம், இல்லை இல்லை உங்களால தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ரெண்டு நாடுகளுமே இந்த நோயை தடுக்கிறதுக்காக மிகப்பெரிய ஆய்வுகள்லையும் ஆராய்ச்சிகள்லையும் ஈடுபட்டாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தாங்க அப்ப சீனாவில் இருக்கிற இம்பீரியல் நீதிமன்றம் டாக்டர் வு லியன் டே அப்படிங்கிற அவருடைய தலைமையில ஒரு மருத்துவ குழுவை நியமிக்கிறாங்க. இந்த மருத்துவ குழு உடனடியாக தங்களுடைய ஆய்வுகளை தொடங்குறாங்க. அதுக்குள்ள பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் உலகம் முழுக்கவே இந்த பிளேக் நோய் வந்து பரவ தொடங்குது. உலகம் முழுக்கவே மருத்துவ குழுவினர் பல்வேறு ஆய்வுகளை தொடர்றாங்க. ஒட்டுண்ணிகளால தான் பரவுது அப்படின்னு காரணம் சொன்னாங்க. இன்னும் புது புது காரணங்களை அடுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் டாக்டர் வுடைய தலைமையிலான இவர்கள் குழு, குறிப்பாக டாக்டர் வு, இந்த நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை அட்டாப்சி செஞ்சு இது நிமோனிக் வகை ஒரு நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சோம், இது எதன் மூலமாக பரவுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு உண்மை நிலைகளை உலகத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு. அதாவது இந்த நிமோனிக் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருமுனாலோ தும்முனாலோ அதன் மூலமாக இந்த நோய் கிருமிகள் வெளியேறி காற்றுல பரவி மற்றவங்களையும் தாக்கக்கூடும். இதுதான் டாக்டர் வு கண்டுபிடிச்ச உண்மை. சரி, இது எப்படிங்க தடுக்கிறது? இந்த கேள்வி அந்த காலகட்டத்தில் எழுந்ததுங்க. அதற்கும் வழி சொன்னாரு டாக்டர் வு. அவர் ஒரு பிரத்யேகமாக ஒரு முகக்கவசம் மாஸ்கை கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா பருத்தி மற்றும் துணிகளால் ஆன ஒரு முகக்கவசம். அதாவது நிறைய துணிகளை பல அடுக்குகளாக வச்சு அதன் மூலமாக பருத்தியும் வச்சு ஒரு மாஸ்கை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இந்த மாஸ்கை வந்து நம்ம முகத்தில் போட்டுக்கொள்வதன் மூலமாக அப்போ இந்த பல அடுக்குகள் இருக்கிறதாலையும் இந்த நோய் கிருமிகள் அதில் தடைபட்டு சுவாச வழியாக உள்ளுக்குள்ளார போகாமல் தடுத்துடலாம். அதாவது மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் காத்துடலாம். இது தாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது. ஆனாலும் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த காலகட்டத்திலையும் இதை பலரும் சந்தேகிச்சாங்க. தன்னுடைய கண்டுபிடிப்புகள் குறித்து டாக்டர் வு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவர்கிட்ட எல்லாவற்றையுமே விவரிக்கிறாரு. ஆனால் அந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மருத்துவரோ என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ரொம்பவே கேலி பண்றாரு. குறிப்பா பார்த்தோம்னா டாக்டர் வு சைனாவுடைய பாரம்பரியமான மொழியான மாண்டரி மொழி பேசக்கூடியவர். இதை காரணமாக வச்சு இன ரீதியாக கடுமையாக டாக்டர் வுவை தாக்கி பேசுகிறாரு பிரெஞ்சு டாக்டர். உடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பொய்யின்னு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மாஸ்க் முகக்கவசமும் போடாமல் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மருத்துவர் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நிரம்பி அந்த மருத்துவமனைக்கு போகிறாருங்க. உலகமே அப்படியே உத்து பார்த்துட்ருக்கு. ஆனால் அவர் போன 2வது நாள்லேயே அந்த பிரெஞ்சு மருத்துவர் உயிரிழக்கிறார். உலகம் அப்படியே அதிர்ந்து போயிடுது. அதன் பிறகு அப்பா மாஸ்க் மட்டும்தான்ப்பா உலகத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக மாஸ்க் தயாரிக்க தொடங்கினாங்க. விதவிதமாக பல டிசைன்களில் மாஸ்க்குகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் உலக சந்தையில் மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய பயன்பாட்டை தேவையை எது தீர்த்து வச்சது அப்படின்னா டாக்டர் வு தயாரித்த அந்த குறைந்த விலையிலான அந்த மாஸ்க் தான். 1911 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் டாக்டர் வு தயாரித்த அந்த வகையான மாஸ்குகளை அதிக அளவில் உற்பத்தி செய்தது சைனா. உற்பத்தி செய்து பாதிக்கப்பட்ட நோயாளிகள், அங்கே இருக்கிற அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், அவர்கள் மட்டும் இல்லாமல் எளிய மக்களுக்கும் கொடுத்து மிகப்பெரிய கொள்ளை நோயிலிருந்து அனைவரையுமே காப்பாற்றியது சைனா. இதன் பிறகு பார்த்தோம்னா 1918 இந்த ஆண்டு காலகட்டத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு நோயும் உலகம் முழுக்கவே பரவ தொடங்கியது. அந்த காலகட்டத்திலையும் டாக்டர் வு தயாரித்த இந்த குறைந்த விலையிலான இந்த மாஸ்க்கு உலக மக்களை பெரிய அளவில் காப்பாற்றியது. இதன் மூலமாக உலக மக்களுடைய பாராட்டையும் பெற்றாரு டாக்டர் வு. அவருடைய இந்த கண்டுபிடிப்பு, இந்த மாஸ்க் கண்டுபிடிப்பு பிளேக் நோயிலிருந்து மட்டும் மக்களை காப்பாற்ற கிடையாது, நவீன மருத்துவத்துடைய ஒரு புதிய வடிவமாகவும் பார்க்கப்பட்டது, கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு பார்த்தோம்னா வரலாற்று போக்கில் புதிய வடிவங்களில் நிறைய மாஸ்க்குகள் வர தொடங்கியது. குறிப்பாக பார்த்தோம்னா முதல் மற்றும் 2வது உலகப்போர் காலகட்டத்தில் காற்றுல நிறைய தூசி படிஞ்சு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இதை தடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் முகம் முழுக்கவே மறைக்கிற மாதிரி மாஸ்க் தயாரித்தாங்க. இந்த மாஸ்க்கு சுரங்க தொழிலாளிகளுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருந்தது. அதன் மூலமாக நுரையீரல் பாதிக்கப்படுறதும் இந்த மாஸ்க்கு தடுத்தது.
இப்படி மாஸ்க் வரலாறுல மிகப்பெரிய அளவில் மனித சமூகத்துக்கு உதவிகரமாக இருந்திருக்கு. N95 மாஸ்க் உருவான கதை. கொரோனா தொற்று உலகம் முழுக்கவே இன்றைக்கி பெரிய அபாயமாக இருக்கு இல்லையா, இதிலிருந்து நம்மளை பெரிய அளவு தற்காத்து கொள்ள உதவிகரமாக இருக்கிற மாஸ்க் என்னென்னா N95 இந்த மாஸ்க் அப்படின்னு அமெரிக்காவுடைய CDC-யும் கருத்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அவங்களே பொதுமக்கள் அதிகமாக இதை பயன்படுத்தாதீங்க, ஏன்னா மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு நிலவுது, இந்த முகக்கவசங்களை மருத்துவ பணியாளர்களுக்கு நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்னும் கேட்டுக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த N95 மாஸ்க் அப்படின்னா என்ன? 1990 காலகட்டத்தில் காசநோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. காச நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்கும் காற்றின் மூலமாக இந்த காச நோய் பரவியது. இதை தடுக்கிறதுக்காக அப்போ பலரும் யோசிச்சாங்க, இந்த காலகட்டத்தில் தான் N95 இந்த மாஸ்கில் சில மருத்துவ மாற்றங்களை செய்து தயாரித்தது 3M அப்படிங்கிற நிறுவனம். இதன் மூலமாக காற்று தூசுகள் மட்டும் கிடையாது, இந்த கிருமிகளையும் பெரிய அளவு வடிகட்டியது N95. அப்புறம் பார்த்தோம்னா காச நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் இந்த N95 மாஸ்க் போட்டு தான் சிகிச்சை அளித்தாங்க. இன்றைக்கு வரலாற்றில் பார்த்தோம்னா இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ பணியாளர்கள் இந்த N95 மாஸ்க்கை போட்டுட்டு தான் சிகிச்சை அளிக்கிறாங்க. பெரிய அளவு அவர்களால் தற்காத்து கொள்ளவும் முடிகிறது. N95 பெயர் காரணம். 95னா என்ன? காற்றுல இருக்கிற 95 விழுக்காடு கிருமிகளையும் தூசுகளையும் வடிகட்டிடும் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அப்போ என்ன என்ன நாட் ரெசிஸ்டன்ட் டு ஆயில் அப்படின்னு குறிப்பிடுது. சரி, இந்த N95 மாஸ்க் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோம்னா பலருக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னும் குற்றச்சாட்டுகள் அதன் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கும் என்ன மாதிரி தாடி வச்சிருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இது வந்து பொருந்துறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு உலகம் முழுக்கவே வந்துட்டுருக்கு. ஆனால் இதை தயாரிக்கிற 3M நிறுவனத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பல விஞ்ஞானிகளை வைத்து ஆய்வுகளை செய்து கொண்டே இருக்கோம், இந்த மாஸ்கை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கோம், நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம், இன்னும் மேம்படுத்தி சிறப்பானதாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. அன்றைக்கு டாக்டர் வூ தயாரித்த அந்த மாஸ்க்குகள் தான் மனித குலத்தை பெரிய அபாயத்திலிருந்து தற்காத்தது. இன்றைக்கு அவருடைய வழித்தோன்றலின் நவீன வடிவம் தான் இந்த N95 மாஸ்க். இதன் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஷார்ஸ், கொரோனா போன்ற கொள்ளை நோய்கிட்டிருந்து மருத்துவ ஆயுதமாக இருந்து மனித குலத்தை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இது தாங்க மாஸ்குடைய 400 ஆண்டுகால மாசான வரலாறு. எந்த அளவுக்கு மனித குலத்துக்கு மாஸ்க் உதவிகரமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மாஸ்கை எங்கே போனாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க, அது நம்மளை தற்காத்து கொள்ள உதவும். வீட்டில் இருக்கிற துணியை வச்சு எப்படி முகக்கவசம் செய்யலாம் அப்படின்னு CDC-யும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் மனதுக்கும் ஒரு மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வீட்டிலேயே இருப்பேன், கட்டுப்பாடோடு இருப்பேன், அதுதான் அந்த மாஸ்க். இந்த மாஸ்கின் மூலமாக கொரோனாவை இந்த உலகத்தை விட்டு நம்மளால் விரட்ட முடியும். கொரோனாவை வெல்வோம். இதே போன்ற மருத்துவம் சார்ந்த வீடியோக்களை பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.